உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. முந்தைய வகுப்பில் டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் போன்ற ஃபார்மேட் மெனுவின் ஆப்ஷன்ஸ் பற்றியும், கேரக்டர்ஸை பற்றியும், பேராகிராஃபை பற்றியும் கற்றோம். இப்போது முந்தைய வகுப்பில் கற்றதை ரிவைஸ் செய்வோம். டெக்ஸ்ட் பவுண்டரிஸை நாம் எப்படி நீக்குவது என்று நீங்கள் கூற முடியுமா? டெக்ஸ்ட் பவுண்டரிஸை நீக்க நாம் வியூ மெனுவின் டெக்ஸ்ட் பவுண்டரி சப் மெனுவில் கிளிக் செய்ய வேண்டும். டிஃபால்ட் ஃபார்மேட்டிங்கை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் கூற முடியுமா? டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் ஆப்ஷனால் ஒரு டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபில் ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர், போல்ட், இட்டாலிக், பேக்ரவுண்ட் போன்ற எந்த ஃபார்மேட்டிங்கையும் ரிமூவ் செய்துவிட்டு அதனுடைய ஒரிஜினல் ஃபார்மிற்கு மீண்டும் கொண்டு வர முடியும். ஃபார்மேட் மெனுவின் பேராகிராஃப் சப் மெனுவை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் கூற முடியுமா? ஒரு பேராகிராஃபில் செட்டிங் செய்ய நீங்கள் விரும்பினால், அதாவது நீங்கள் டெக்ஸ்டை எழுத ஆரம்பிப்பதற்கு முன்னால் எவ்வளவு ஸ்பேஸ் விட வேண்டும் என்று டிசைட் செய்ய பேராகிராஃப் சப் மெனு உதவுகிறது. நீங்கள் பேராகிராஃபை எழுத ஆரம்பித்த பிறகும் எவ்வளவு ஸ்பேஸ் விட வேண்டும் என்று டிசைட் செய்யலாம். பேராகிராஃபின் முதல் எழுத்தை போல்ட் மற்றும் கேபிட்டல் ஆக்கவும், பேஜில் லெஃப்ட், ரைட், அப் அல்லது பாட்டமில் பார்டரை உருவாக்கவும் பேராகிராஃப் சப் மெனு உங்களுக்கு உதவும். இப்போது நீங்கள் எல்லோரும் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் செய்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்த புதிய முறைப்படி உங்கள் ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் ஃபார்மேட் மெனுவின் மீதமுள்ள ஆப்ஷன்ஸை கற்போம். பேஜ் சப் மெனுவின் உபயோகத்தை பற்றியும், புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்கின் உபயோகத்தை பற்றியும் என்று நீங்கள் கற்பீர்கள். அடுத்து உங்களுக்கு காட்டப்படும் லைனை டைப் செய்து அதனை 10 முறை காப்பி பேஸ்ட் செய்யுங்கள். ஒவ்வொரு காப்பியும் ஒரு புதிய லைனின் பேஸ்ட் ஆகியிருப்பதை ஊர்ஜித்துப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் காப்பி பேஸ்ட் ஆப்ஷனை 10 முறை எவ்வாறு செய்வது என்பதை பயிற்சி செய்யலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு காப்பி செய்வதற்கு கண்ட்ரோல் பிளஸ் சி என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தவும். பிறகு டெக்ஸ்ட் ஆனது காப்பி ஆகிவிடும். மேலும் நாம் அடுத்த லைனுக்கு வருவதற்கு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். நாம் எத்தனை முறை கண்ட்ரோல் வி என்று பிரஸ் பண்ணுகிறோமோ அத்தனை முறையும் டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகும். ஸ்டெப் வைஸ் முறையிலும் இதனை நாம் பேஸ்ட் செய்யலாம். மெனுபாரில் உள்ள வியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகிவிடும். இதே போன்று நாம் எத்தனை முறை செய்கிறோமோ அத்தனை முறையும் டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகும்.
நீங்கள் எல்லோரும் 10 முறை காப்பி பேஸ்ட் செய்து விட்டீர்களா? இல்லை என்றால் மறுபடியும் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இப்போது புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்கை பற்றி நாம் கற்போம். புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்கை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் கூற முடியுமா? நீங்கள் ஒரு லிஸ்டை தயாரிக்கவும் இந்த லைன்களுக்கு முன்னால் பல வகையான சிம்பிள்ஸை போடவும் புல்லட்ஸை உபயோகிக்கலாம். புல்லட்ஸ் ஆப்ஷனை உபயோகித்து ஒவ்வொரு லைனுக்கு முன்னால் புல்லட்ஸை போடலாம். லைன்ஸுக்கு முன்னால் நம்பர்ஸை போட நீங்கள் நினைத்தால் நம்பரிங்கை உபயோகிக்கலாம். புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்கின் பயன்பாட்டை வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோவின் மூலம் புல்லட்ஸ் மற்றும் நம்பரிங் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள டெக்ஸ்டின் முதல் லைனில் நமது பாயிண்டரை இருக்க செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் என்ற மெனுவில் கிளிக் செய்து பிறகு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் புல்லட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து அதில் பல்வேறு வகையான புல்லட்ஸ்கள் இருக்கும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு புல்லட்ஸை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் புல்லட்ஸ் ஆனது நம் கர்சர் எங்கு இருந்ததோ அங்கு புல்லட்ஸ் ஆனது தோன்றும். மேலும் இதனை ரிமூவ் செய்வதற்கு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற டூல்ஸில் புல்லட்ஸ் ஆன் ஆஃப் என்ற இடத்தில் கிளிக் செய்தால் அவை ரிமூவ் ஆகிவிடும். மேலும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு நம் தேவைக்கு ஏற்ப புல்லட்ஸை செலக்ட் செய்து ஓகே செய்தால் புல்லட்ஸ் ஆனது ரைட்டர் ஷீட்டில் தோன்றும். மேலும் அடுத்த லைனில் நமது பாயிண்டரை வைத்துவிட்டு பிறகு மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நம்பரிங் டைப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் பல்வேறு வகையான நம்பர்ஸ்கள் தோன்றும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு நம்பரிங் ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே செய்தால் ரைட்டர் ஷீட்டில் நம்பரிங் ஆனது தோன்றும். மேலும் அடுத்த லைனில் நமது பாயிண்டரை வைத்துவிட்டு பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அவுட்லைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் பல்வேறு வகையான அவுட்லைன்கள் இருக்கும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து ஓகே செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் அவுட்லைன் ஆனது தோன்றும். மறுபடியும் நான்காவது லைனில் நமது பாயிண்டரை வைத்துவிட்டு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் கிராஃபிக்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது கிராஃபிக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் கிராஃபிக்ஸ் ஆனது ரைட்டர் ஷீட்டில் தோன்றும். மறுபடியும் கிராஃபிக்ஸ் ஆப்ஷன் வர வேண்டும் என்றால் என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் அது தானாகவே நமது அடுத்த லைனில் வரும். அதேபோன்று மறுபடியும் என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் அவுட்லைன் ஆனது அடுத்த லைனில் நமக்கு தெரியும். அதேபோன்று என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நம்பரிங் ஆனது அடுத்த லைனில் தானாகவே
தோன்றும். மேலும் அதே போன்று முதல் லைனில் என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் அடுத்த லைனில் புல்லட்ஸ் ஆனது தானாகவே நமக்கு தெரியும். இதனை நாம் போக்குவதற்கு அன்டு என்ற ஆப்ஷனை பயன்படுத்தலாம். எனவே இவையே புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்கை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். இப்போது ஃபார்மேட் மெனுவின் பேஜ் சப் மெனுவை பற்றி கற்கலாம். பேஜ் சப் மெனுவை உபயோகித்து பேஜை பற்றியும் அதன் பேக்ரவுண்டை பற்றியும் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை பற்றியும் நாம் அறியலாம். பேஜ் சப் மெனுவை உபயோகித்து பார்டர் காலம்ஸ் போன்றவற்றை நீங்கள் மேனேஜ் செய்யலாம். உங்களுக்கு முன்னால் இருக்கும் பிக்சரை பேஜ் சப் மெனுவின் ஆப்ஷன்ஸை காட்டும். இப்போது பேப்பர் ஃபார்மேட்டை பற்றி விவாதித்துவிட்டு அதன் வகைகளை பற்றி கற்போம். இப்போது நாம் வீடியோவை பார்த்து பேப்பர் ஃபார்மேட்டை பற்றி கற்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் பேஜ் ஃபார்மேட்டை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் என்ற மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பேப்பர் ஃபார்மேட் என்ற ஆப்ஷனில் ஃபார்மேட், வித், ஹைட் என்ற மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். அதில் முதலில் நாம் ஃபார்மேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் பல்வேறு வகையான ஃபார்மேட்டின் ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப A4 என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமது ஷீட் ஆனது நார்மல் சைஸுக்கு தெரியும். மேலும் வித்தின் அளவை கூட்டவோ அல்லது குறைக்கவோ நாம் ஏரோ மார்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் ஹைட்டின் அளவையும் அதே போன்று கூட்டவோ அல்லது குறைக்கவோ நாம் ஏரோ மார்க்ஸை பயன்படுத்தி கொள்ளலாம். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் பேஜ் ஃபார்மேட் ஆனது ரைட்டர் ஷீட்டில் செட் ஆகிவிடும். எனவே இவையே பேஜ் ஃபார்மேட்டை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். அடுத்து நீங்கள் ஓரியன்டேஷனை பற்றி கற்பீர்கள். ஓரியன்டேஷன் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் கூற முடியுமா? ஓரியன்டேஷனின் உதவியால் நீங்கள் பேஜின் ப்ராப்பர்ட்டியை மாற்றலாம். அதாவது அதன் உயரத்தையும் அகலத்தையும் மாற்றலாம். ஓரியன்டேஷன் இருவகைப்படும். போர்ட்ரைட் மற்றும் லேண்ட்ஸ்கேப். தற்போது நீங்கள் வேலை செய்து கொண்டிருப்பது போர்ட்ரைட் ஓரியன்டேஷன் ஆகும். பேஜின் உயரமானது அகலத்தை விட அதிகமாக இருக்கும். இதை நாம் லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனுக்கு மாற்றினால் அகலத்தை விட பேஜின் உயரம் அதிகமாக இருப்பதை கவனிக்கலாம். எப்போது ஓரியன்டேஷனை எப்படி பயன்படுத்துவது என்று வீடியோவை பார்த்து நாம் கற்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஓரியன்டேஷன் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் என்ற மெனுவில் கிளிக் செய்யவும். அங்கு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஓரியன்டேஷன் என்ற ஆப்ஷனில் இரண்டு ஆப்ஷன்கள் இருக்கும். முதலில் போர்ட்ரைட் மற்றும் லேண்ட்ஸ்காப் என்ற இரண்டு ஆப்ஷன்கள் இருக்கும். நாம் லேண்ட்ஸ்காப் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து
பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டானது லேண்ட்ஸ்கேப்பில் நமக்கு தெரியும். மேலும் நார்மல் சைஸுக்கு கொண்டு வருவதற்கு ஃபார்மேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் போர்ட்ரைட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டானது நார்மல் சைஸுக்கு வந்துவிடும். இப்போது நீங்கள் பேக்ரவுண்ட் ஆப்ஷனை உபயோகிப்பீர்கள். பேஜ் பேக்ரவுண்டால் என்ன நிகழ்கிறது என்று நீங்கள் கூற முடியுமா? பேஜ் பேக்ரவுண்டை பயன்படுத்தி பேஜின் பேக்ரவுண்ட் மற்றும் கலரை மாற்றலாம். ஒரு இமேஜை பேஜின் பேக்ரவுண்டாகவும் போடலாம். இப்போது நாம் வீடியோவை பார்த்து பேஜின் பேக்ரவுண்டை எப்படி மாற்றுவது என்று கற்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் பேக்ரவுண்ட் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் என்ற மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பேக்ரவுண்ட் என்ற ஆப்ஷனில் ஆஸ் கலர் என்ற பாக்ஸில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டின் பேக்ரவுண்ட் ஆனது கலராக மாறிவிடும். மேலும் இந்த ரைட்டர் ஷீட்டில் நாம் ஏதாவது ஒரு பிக்சரை புகுத்த வேண்டும் என்றால் அதேபோன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். ஆஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் இரண்டு ஆப்ஷன்கள் இருக்கும். அதில் கிராபிக்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ப்ரோஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் நமது பிக்சரை எங்கு வைத்துள்ளோமோ அந்த ஃபோல்டரில் கிளிக் செய்யவும். அதாவது பிக்சர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சாம்பிள் பிக்சர்ஸ் என்ற ஆப்ஷனில் டபுள் கிளிக் செய்தால் அங்கு பல பிக்சர்ஸ்கள் நமக்கு தெரியும். அதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து ஓப்பன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இவை ப்ரீவியூ என்ற இடத்தில் நமக்கு தெரியும். மேலும் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது பிக்சரானது பேக்ரவுண்டாக மாறிவிடும். பேஜ் சப் மெனுவின் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஆப்ஷனை நாம் கற்போம். வாருங்கள். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் கூற முடியுமா? நீங்கள் அறிந்தபடி ஒவ்வொரு பேஜிலும் புத்தகத்தின் பெயரை அல்லது தலைப்பை காட்ட ஹெட்டரை நாம் உபயோகிக்கிறோம். பேஜில் பேஜ் நம்பர்ஸை காட்ட ஃபுட்டரை நாம் உபயோகிக்கிறோம். நமது ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரின் பாக்ஸ் சைஸின் மார்ஜினை கூட்டவோ குறைக்கவோ இந்த ஆப்ஷனை நாம் உபயோகிக்கலாம். மார்ஜினை உபயோகிப்பது பற்றியும் நீங்கள் கற்க வேண்டும். இப்போது நாம் வீடியோவை பார்த்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை எப்படி போடுவது என்று கற்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஹெட்டர் மற்றும் ஃபுட்டர் என்ற இரண்டு ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் என்ற மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஹெட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஹெட்டர் ஆன் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் தற்போது நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து
பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் சேம் கண்டென்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் லெஃப்ட் மார்ஜின் மற்றும் ரைட் மார்ஜின் மற்றும் ஸ்பேசிங் என்ற மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். இதில் லெஃப்ட் மார்ஜின் என்ற இடத்தில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப மார்ஜின் சைஸை கூட்டவோ அல்லது குறைக்கவோ நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது லெஃப்ட் மார்ஜின் ஆனது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். மறுபடியும் அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஸ்பேசிங் என்ற இடத்தில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப அளவை கூட்டவோ குறைக்கவோ நாம் பயன்படுத்தி கொண்டு பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஸ்பேசிங் ஆனது நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஹைலைட் என்ற ஆப்ஷனில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப அதிகமாகவோ குறைவாகவோ பயன்படுத்தி கொண்டு பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் ஹைலைட்டிங் ஆனது தெரியும். பிறகு நாம் ஹெட்டரில் கம்ப்யூட்டர் சிக்ஷா என்ற தலைப்பை டைப் செய்து கொள்ளலாம். மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபுட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஃபுட்டர் ஆன் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஃபுட்டர் ஆனது நமது ரைட்டர் ஷீட்டின் கீழ்பக்கத்தில் தெரியும். மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். ஹெட்டரில் நாம் பார்த்ததை போன்று இங்கு ஃபுட்டரிலும் அதே போன்று லெஃப்ட் மார்ஜின் ரைட் மார்ஜின் ஸ்பேசிங் ஹைலைட்ஸ் என்ற பல ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். ரைட் மார்ஜினில் உள்ள சைஸை கூட்டவோ அல்லது குறைக்கவோ நாம் பயன்படுத்தி கொண்டு பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ரைட் மார்ஜின் ஆனது நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஸ்பேசிங் என்ற ஆப்ஷனில் நாம் சைஸை குறைத்து கொண்டு பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஸ்பேசிங் ஆனது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். பிறகு மறுபடியும் அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஹைலைட்டிங் என்ற ஆப்ஷனில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஹைலைட்டிங் ஆனது ஃபுட்டரில் தெரியும். பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து ஃபீல்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் நம்பர் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் பேஜ் நம்பர் ஆனது ஃபுட்டரில் தெரியும். அடுத்த ஆப்ஷன் பேஜ் சப் மெனுவின் பார்டர் ஆப்ஷன் ஆகும். பேஜ் பார்டரால் என்ன நிகழ்கிறது என்று நீங்கள் கூற முடியுமா? பார்டர் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் பேஜின் நான்கு பக்கங்களிலும் பார்டரை போடலாம். பேஜின் பக்கங்களில் எந்த வகையான பார்டரை போட நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் செலக்ட் செய்ய வேண்டும். நீங்கள் பார்டரை லெஃப்ட் சைடில் போடக்கூடாது, தேர்ந்தெடுக்கலாம். பார்டரின் லைன் வித்தையும் நீங்கள் மாற்றலாம். இப்போது பார்டரின் உபயோகத்தை பற்றி வீடியோவின் உதவியுடன் நிறைய தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் பேஜ் பார்டரை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாம்
வீடியோவின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பார்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு லைன் அரேஞ்ச்மெண்ட் என்ற ஆப்ஷனில் 4 ஆப்ஷன்கள் இருக்கும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப செட் ஆல் 4 பார்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பிறகு லைன் ஸ்டைலில் நம் தேவைக்கு ஏற்ப லைனின் ஸ்டைலை செலக்ட் செய்யவும். பிறகு கலரை நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது பார்டர் ஆனது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். பிறகு மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஸ்பேசிங் டு கண்டென்ஸ் என்ற ஆப்ஷனில் லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம் என்ற 4 ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். சங்கிரினஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதனை செலக்ட் செய்து நாம் லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம் என்ற ஆப்ஷனில் நாம் கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்தால் இவை 4 ஒரே மாதிரியாக கூடும் மற்றும் குறையும். அதனை அன்செலக்ட் செய்து நாம் எந்த பாக்ஸில் கிளிக் செய்கிறோமோ அவை மட்டுமே கூட்டவோ அல்லது குறைக்கவோ நம்மால் முடியும். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஸ்பேசிங் கண்டென்ட்ஸ் ஆனது நமக்கு நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். மறுபடியும் அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இங்கு டாப் என்ற ஆப்ஷனில் நாம் ஸ்பேசிங்கை இன்க்ரீஸ் செய்துவிட்டு பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஸ்பேசிங் ஆகியிருப்பதை நமது ரைட்டர் ஷீட்டில் பார்க்கலாம். மேலும் அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு லெஃப்ட் என்ற ஆப்ஷனில் பேஜை டிகிரி செய்துவிட்டு பிறகு டாப் என்ற ஆப்ஷனில் ஸ்பேசிங்கை டிகிரி செய்துவிட்டு பிறகு சங்கிரினஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்துவிட்டு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் நார்மல் சைஸுக்கு வந்துவிடும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஷேடோ ஸ்டைல் என்ற ஆப்ஷனில் 5 பொசிஷன்கள் இருக்கும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு பொசிஷன்ஸை செலக்ட் செய்துவிட்டு பிறகு டிஸ்டன்ஸில் இன்க்ரீஸ் செய்துவிட்டு பிறகு கலரில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் ஷேடோவானது தெரிவதை பார்க்கலாம். இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நீங்கள் எல்லோரும் ரைட்டர் ஃபைலை சேவ் செய்துவிட்டு சிஸ்டமை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் போன்ற ஃபார்மேட் மெனுவின் ஆப்ஷன்ஸை கற்றுக்கொண்டீர்கள். பேஜின் சப் மெனுஸை உபயோகிப்பது பற்றியும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை